அண்ணாமலை பாதயாத்திரை போறாரு, என்மன் என் மக்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இந்த இடத்துல வந்து ஒரு உட்பொருள் இருக்கு. ஆனா அண்ணாமலைக்கு வந்து ஓப்பனா சொல்றதா இருந்தா சுத்தமா ஆன்மீக அறிவே கிடையாது. அது நான் பாத்துருக்கேன் அவருக்கு, இல்லை அவருக்கு புராணம் எல்லாம் கிடையாது, சுத்த ஜீவன். ஏன்னா எனக்கு ஆன்மீகம் பத்தி தெரியாது, அதனால இப்ப தெரிஞ்சு இல்ல இல்ல ஆன்மீகம் அண்ணாமலைக்கு இல்ல அண்ணாமலைக்கு ஆன்மீகம் அறிவே கிடையாது. நல்ல செய்தியா இருக்கு, சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், அண்ணாமலைக்கு வந்து ஆன்மீக அறிவே கிடையாது. இன்னொன்னு, நீங்க சைக்காலஜிக்கெல்லாம் நீங்க அரசியல் அறிவு இருக்கா? இல்ல நான் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். அண்ணாமலை வந்து சைக்காலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன், இப்படி ஒரு விரல இப்படி வச்சாருன்னா கட 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 கடன்னு பேசுவார். அந்த நேரத்துல ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும் போது அவர் கோவம் வருது, ஏன்னா அவர் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிப்பாரு. அவருக்கு அரவிந்த் நீலகண்டன் யாரையும் எழுதி தருவாங்க போடு. இப்ப நீங்க நான் வரும்போது எந்த கேள்வி கேட்க போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த நிருபர்கள் சும்மா இல்லாம குறுக்க குறுக்க கேள்வி கேட்கும் போது அவர் டென்ஷன் ஆயிடுவார். அது காரணம் என்னன்னா, அவர் மனப்பாடம் பண்ணதை மறந்துடும் இவங்க குறுக்க கேள்வி கேட்கும் போது. சத்தியமா அண்ணாமலைக்கு ஆன்மீக அறிவே கிடையாது. அந்த ஒவ்வொரு இதுக்கும் அவருக்கு யாராவது எடுத்து கொடுத்து அந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணாதான் அவருக்கு உண்டு. இது உண்மை, நான் போய் சொல்ல நான். ஏன்னா சில விஷயத்துல நான் கண்டுபிடிச்சேன், சக்கரவியூகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மகாபாரதத்துல அதை பத்தி எதுவுமே அவருக்கு எந்த எல்லா இடத்துலயுமே அவர் வந்து திணறிட்டு அப்படியே நைஸா அதுல இருந்து ஜம்ப் ஆகி போயிடுவார். அதுல நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அவருக்கு அந்த ஆன்மீகம் புராணம் அதை பத்திலாம் அவருக்கு அறிவு இல்லை அப்படின்ட்டு. அறிவு இல்லைன்னா அவரை நான் இழிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க, நான் கண்டுபிடிச்சு வச்சு சொல்றேன். இப்போ வர நான் என்மன் என் மக்கள் சொல்லி பேர் வச்சு எப்படி நீங்களாம் போர்க்கொடி தூக்காம இருக்கீங்க? எதுக்கு தூக்குறேன் சார்? நீங்க வந்து பெரியார் மண் சொல்றீங்க சார், அதுக்காக சொல்றேன் சார். இல்லை, அது அதாவது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பேரணி நடத்த, கூட்டம் நடத்த, நடைபாதை யாத்திரை போக எல்லா உரிமைகளும் இருக்கு. அவங்க அவங்க கட்சி வளர்ப்பதற்காக போகிறார்கள். அந்த அந்த நடைப்பயணத்தையே நாம் எதிர்க்கணும்னு நான் சொல்றேன். நடைப்பயணத்தில் ஏதேனும் நமக்கு ஒரு சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொன்னால் நம்ம எதிர்க்கலாம். அவர் கட்சியை பரப்புகிற வேலையை அவர் செய்தால் செய்யட்டும். எனக்கு அவருக்கு ஆன்மீக அறிவு இருக்கு இல்லை எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவருடைய அரசியல் பார்வை தெளிவானதாக இல்லை. அவருடைய அரசியல் பயணத்தை வந்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிற ஒரு வேகம் தெரிகிறது. அதுக்கு அந்த கட்சியிலேருந்தும் அதுக்கு நிறைய பணமெல்லாம் கொடுக்கிறார்கள் என்பதை தவிர வேறொன்றும் அல்ல. அதனால அவருடைய அண்ணாமலையினுடைய நடைப்பயணம் கூடாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுகிற உரிமை எனக்கோ உங்களுக்கோ இல்லை. என் மண் என் மக்கள்னு எப்படி பெயர் வைக்கலாம் வச்சுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். அதில் என்ன இருக்கு? எனக்கு அது ஒரு பெரிய என் மண் அப்படிங்கிறது வந்து இது ஒவ்வொருத்தரும் இது நம்ம நம்மோட மண் என்னோட மண் சொல்றோம். நாங்க பெரியார் மண்ங்கிறோம், சிலர் பெரியாழ்வார் மண்ங்கிறோம். என் மண் என்று அவர் சொல்லுவது அந்த உரிமையோடு சொல்வதாகத்தான் அப்படித்தான் நான் பொருள் கொள்ள முடியும். தவிர எனக்கே சொந்தமான மண் என்று பட்டா போட்டுட்டதாக அதுக்கு பொருள் வராது. அப்படி இருப்பதில் எனக்கு ஒன்றும் சரி. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் சார், பிராமண எதிர்ப்பு தீவிரமாக உள்ள நபர் நீங்கள், ஆனால் காயத்ரி கிரகம் விஷயத்தில் காயத்ரி கிரகமுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப ஆச்சரியம், எத்தனையோ பேர் உங்களை மாதிரி நபர்கள் சப்போர்ட் பண்ணாங்க, அதை நான் பெருசாக எடுத்துல. நீங்கள் காயத்ரி கிரகம் பேரை சொல்லி காயத்ரி கிரகம் சப்போர்ட் பண்ணுவோம் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். காயத்ரி கிரகமும் அடிப்படையில் ஒரு பிராமண பெண் தானே? காயத்ரி ரகுராமை நான் அப்படி நேரடியாக ஆதரிச்சில்லை. ஏதாவது அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்து சரியானதாக இருக்கிறதுன்னு கருதியிருக்கலாம். இல்லை இல்லை, இப்போ இந்த அண்ணாமலை விஷயத்தில் சொல்கிறேன். அண்ணாமலை விஷயத்தில் கூட நான் காயத்ரி ரகுராமை கோட் பண்ணி எதுவும் பேசலை. பாஜக காயத்ரி கிரகம் இருந்தவரை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாஜக விட்டு வெளியில வந்து அண்ணாமலையோட மோதல் ஏற்படும் போது இப்ப உங்கள மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் காயத்ரி கிரகம் சப்போர்ட் பண்றீங்க. அப்ப வந்து இடத்திலும் காயத்ரி கிரகமே ஆதரித்து பேசி கட்டுரையோ பேச்சோ இதுவரையில் இல்லை. நான் அவங்க அங்கே இருக்கிற போதும் காயத்ரி ரகுராமை குறிப்பிட்டு நான் தாக்கி பேசியதும் இல்லை. எனக்கு எப்போதுமே கோட்பாடுகளைத்தான் நான் ஆதரிக்கிறேன், கோட்பாடுகளைத்தான் எதிர்க்கிறேன். இந்த மனிதர் இப்படி பேசினார் என்றால் அதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். சீமான் ஒரு கருத்தை சொன்னால் கருத்தை சொல்கிற போது உரிமை உண்டு. இந்த செய்தி சரி, அது அவர் பார்வை என்று சொல்லுது. சிற்பால் அடிப்பேன்னு சொல்லும்போது தான் நான் அது கூடாது. அவர் எப்போவுமே அப்படிதான் பேசுறாரு, அது எப்போதுமே கொஞ்சம் நாகரிகமாக பேச வேண்டும் என்று சொல்லும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் தனி மனிதர்களை குறிப்பிட்டு தாக்குவதும் இல்லை, பாராட்டுவதும் இல்லை.